திருக்குடன் நிரலை கேரளாவில் விஷு பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கன்னியாகுமரியிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளதே தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லாகேஷ். லாகேஷ், இப்ப கன்னியாகுமரியில விஷு கொண்டாட்டம் எப்படி இருக்கு, அதை பத்தின விரிவான தகவல்களை சொல்லுங்க. கேரளாவை பொறுத்தவரையில் முக்கிய பண்டிகைகள், அதாவது ஓணம், விஷு உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகள் ஒன்றானது விஷு பண்டிகை. இந்த பண்டிகையானது மலையாள மக்கள் அதிகம் வசிக்கும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள கேரள தமிழக கேரள எல்லையான பகுதியில் அதிக அளவில் மலையாள மக்கள் வசிக்கும் பகுதியில் விஷு பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேரள மலையாள மாதமான மேட மாதம் துவங்கியதை அடுத்து மலையாள மக்கள் தங்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விஷுக்கறி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து கேரளாவை ஒட்டியுள்ள பல்வேறு எல்கே பகுதியில் உள்ள ஆலயங்களிலும் இந்த விஷுக்கறி தரிசனமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வீடுகளிலும் ஆலயங்களிலும் முக்கறிகளையும் காய்கறிகளையும் கனிக்கொன்னை பூவுடன் இறைவனுக்கு படைத்து அதிகாரிகள் குழந்தைகளுடன் விஷுக்கறி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து கைநீட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. குறிப்பாக செல்வம் செழிக்க வேண்டும் என்று ஆசையுடன் வீடுகளில் உள்ள பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காசுகளை கைநீட்டமாக வழங்குவார்கள். இதே ஆலயங்களிலும் ஆலய அர்ச்சகர்கள் பக்தர்களுக்கு கைநீட்டமாக காசுகளை வழங்குவார்கள். விஷு பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய ஆலயங்களான வெட்டுவந்தி தர்மசாஸ்தா கோயில், ஆத்தூர் கல்லுப்பாலம் மகாதேவர் ஆலயம், திருவட்டார் ஆதிகேஸ்வர பெருமாள் திருக்கோயில், மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசாமி திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் வைக்கப்பட்டிருந்த விஷுக்கணிகளை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விஷு பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இந்து ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாகேஷ்.